ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ரித்வா பிரணமாமி முஹுர்முஹுர். நம ஸ்ரீயதி ராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே வாக்தேவீச்ச வித்மஹே விரிஞ்சி பத்னீச்ச தீமஹி தன்னோ சரஸ்வதி பிரச்சோதயாத். ஓம் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. மேடையில் என்னுடன் வீட்டிற்கும் சுவாதி மகராஜ், செக்ரட்டரி சுவாமிஜி மற்றும் பெரியவர், இந்த அரங்கத்திலே ஆர்வத்துடன் அவாவுடன் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் அருமை மாணவ செல்வங்கள் மற்றும் இதர பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புனித நிகழ்ச்சி. உங்களை பார்க்கும்போது ஏற்படுகிறது மகிழ்ச்சி. அதனால் அனைவருக்கும் ஏற்பட்டுவிட்டது நெகிழ்ச்சி. உங்களுக்கு எப்போதுமே இல்லை வீழ்ச்சி. வெற்றி தோல்விகள் என்பது வாழ்க்கையில் வரும் ஒரு சுழற்சி. அதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது பெரும் முயற்சி. அதை நீங்கள் பழக்கமாக்கி கொண்டால் அல்லது பயிற்சி எழுதி கொள்ளுங்கள். நீங்கள்தான் இந்த உலகத்தின் எழுச்சி. மண்ணோடு போராடினால்தான் ஒரு விதை மரமாகும். மண்ணோடு போராடினால்தான் ஒரு விதை மரமாகிறது. இருளோடு போராடினால்தான் ஒரு சாதாரண புழு பட்டாம்பூச்சி ஆகிறது. வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாய்மை அடைகிறாள். மனதோடு போராடினால்தான் ஒருவன் மாவீரன் ஆகிறான். வாழ்க்கையோடு போராடினால்தான் ஒருவன் மா மனிதன் ஆகிறான். எனவே வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது. இதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யார் போராட தயாராக, போர்க்களத்தில் குதிக்க எப்போதுமே தயாராக தங்களை தயார்படுத்தி கொண்டு முன் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகமே காலில் விழுந்துவிடும். உலகமே காலில் விழும் பயம். இன்று நாம் ராமகிருஷ்ணானந்தரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு மறுபடியும் கொஞ்சம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பெரும் பாக்கியம் செய்துள்ளேன். இங்கே ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் இதே நிகழ்ச்சிக்கு நான் வந்து கலந்து கொண்டிருக்கின்றேன். மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு பாக்கியம் சுவாமிஜி கொடுத்தார்கள். உங்கள் சார்பில் அவருக்கு மீண்டும் ஒரு உரை என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமகிருஷ்ணானந்தரை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம், பேசுகிறோம், படிக்கிறோம், அளவாளிக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இதையே செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் நமக்கு நம் முன்னால் வாழ்ந்து காண்பித்து அது மூலமாக இதை செய்தால் இப்படி ஆகலாம், இதை செய்தால் இப்படி நீங்கள் வளரலாம், இதை செய்தால் நீங்கள் இந்த உயரத்துக்கு செல்லலாம் என்று எத்தனையோ பொக்கிஷங்களை, கருத்துக்களை நமக்கு கூறியிருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை அவரை நினைப்பதும், ஏதோ மாலையிட்டு அந்த படத்திற்கு மாலையிட்டு மங்களம் பாடுவதும், பிறகு மௌனமாக சென்று விடுவதும் அது நம்முடைய கர்த்தவியம் அல்ல, அது நம்முடைய லட்சியம் அல்ல. அது நம்முடைய ஏதோ நானும் செய்தேன், நானும் கலந்து கொண்டேன், நானும் அதை அவரை பற்றி என்று நான் நினைத்தேன் என்று அப்படி இல்லாமல் எடுத்த காரியத்தை முடிக்கும் அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு அவர் நமக்கு விட்டு சென்ற கருத்துக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை பயிற்சி செய்து முன்னேற நாம் விழைய வேண்டும். பிறக்கும்போது நமக்கு கிடைப்பது தாலாட்டு. பிறக்கும்போது நடக்கிறது தாலாட்டு, இறக்கும்போது நடப்பது நீராட்டு. பிறக்கும்போது கிடைப்பது தாலாட்டு, இறக்கும்போது நடப்பது நீராட்டு. இதற்கிடையிலே நீ வாங்க வேண்டும் பாராட்டு.
இதற்கிடையிலே நீ வாங்க வேண்டும் பாராட்டு. மனம் இருந்தால் மற்றவர்களுக்கு வழிகாட்டு. எதிர்கால எல்லா வெற்றியும் எனக்கே என்று தைரியமாக தோள் தட்டு. இளைஞர்களே, மாணவர்களே, ஏதோ இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த காலேஜுக்கு எனக்கு சீட்டு கிடச்சிது, நான் வந்தேன், கொஞ்சம் ஒரு 3-4 வருஷம் படித்தேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், மார்க்கு சென்டமோ இல்லை ஏதோ ஒரு விலையில் என்னுடைய சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே போகிறேன். அதுக்காகலாம் நீங்கள் வர வேண்டாம், இங்கே அதுக்காக இங்கே வரல. இந்த பள்ளி இந்த காலேஜுக்கும் மற்ற காலேஜுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? மற்ற காலேஜில் இருக்க பசங்கள்லாம் வந்து அகல் விளக்க மாதிரி, நீங்கள் கலங்கரை விளக்க மாதிரி. மற்ற காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பிரச்சனையை பார்த்து எதிர்ப்பார்கள், அவ்வளோதான், பிரச்சனையை கண்டு எதிர்ப்பார்கள். நீங்கள் பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுப்பீங்க. ராமகிருஷ்ணானந்தரை நினைவில் கொண்டுதான் இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவருடைய தவ வாழ்க்கையை பற்றி அவ்வப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்றாலும் இந்த நன்னாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலில் தயார் செய்து கொண்டு விட்டால், மனதை பக்குவப்படுத்தி கொண்டு விட்டால், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விட்டால், ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு விட்டால், பிறகு அவர் எப்படியெல்லாம் இருந்து அதை நிறைவேற்றினால் இந்த உலகத்திற்கு அவர் ஒளி விளக்காக திளங்கினார் என்பதை நாம் நினைவு கூறலாம். பிரச்சனை வரும், பயப்படாத, பிரச்சனையே இல்லாத, பிரச்சனையே சந்திக்காத ஒரு வாழ்க்கை வீணான வாழ்க்கை. பிரச்சனையை எதிர்ப்பவர்கள் வீரர்கள் என்றால், பிரச்சனையை எதிர்ப்பவர்கள் வீரர்கள் என்றால், பிரச்சனைக்கே பிரச்சனை தருபவன் மாவீரன். மாவீரன் உங்களுக்கு அந்த பிரச்சனையை தூக்கி எறிஞ்சி காலுக்கு போட்டு மிதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நீ எதை நினைக்கிறியோ அதை ஆயிடுவ. நீ என்ன நினைக்கிற, என்ன வாங்கணும் நினைக்கிற, எப்படி வரணும்னு நினைக்கிற, உன்னை ரோல் மாடலாக மற்றவங்க பார்க்கணும்னு நினைக்கிறியா, இல்லை மற்றவங்களுக்கு நீ அடிமையாகி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியா, எது நினைக்கிறியோ அப்படி ஆகிடுவ. நீ பலசாலி நினச்சா எல்லா பலமும் உங்ககிட்ட வந்த மாதிரி தான். அந்த க்ஷணத்தில் நீ என்ன நினைக்கிறியோ அதுதான். ஆனால் நீ நினைக்கணுமே, நீ அதை நினச்சி அதை செயல்முறைக்கு கொண்டு வந்து அதை நீ வெற்றி பாதையில் கொண்டு போகிறதுக்கு உன்னை தயார்படுத்திக்கணும், முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சுட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ முயற்சி செஞ்சேன் ஆனால் எனக்கு ஒன்றாகலையே, நான் எப்படி எப்படியோ பார்த்தேன் ஒன்றாகலையே. இதெல்லாம் கோழைகளுடைய வார்த்தை. இந்த கோழை தான் எவ்வளோ செஞ்சேன், அப்புறம் போய் பார்த்தோம்னா தெரியும், ஏதோ ஒரு தடவை 2 தடவை அட்டன் பண்ணியிருப்பான், அப்புறம் எத்தனையோ தடவை பண்ணேன், எவ்வளோ தடவை பண்ணேன், எனக்கு விதி, நான்லாம் அன்ஃபிட்டு, நான் எதுக்கும் உதவாதுவேன், நான் பலகீனமானவன், ஐயோ இதெல்லாம் எனக்கு முடியுமா, இப்படி வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கே வராதிங்க, சொசைட்டிக்கே போகாதீங்க. கோழைத்தனமான ஒரு மனசுக்குள்ள அந்த கோழைத்தனம் இருக்குது, பயம் இருக்குது, பலகீனம் இருக்குது, நடுக்கம் இருக்குது, குழப்பம் இருக்குது, பரபரப்பு இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை நீங்கள் முன்னேறுவீங்க? எவ்வளோ படித்தாலும் நான் கண்டிப்பாக சாதிப்பேன்ற மாதிரியான அந்த நம்பிக்கையை மற்றவங்க சொன்னாதான் நீங்கள் அதை நினச்சி முன்னேறுவீங்கன்னா, அப்படிப்பட்ட இறைவல் வாங்கக்கூடிய கல்வி நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். இறைவல் எது கத்தாலும் இறைவல். யாராவது மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா? யாராவது நம்மளுக்கு உற்சாகப்படுத்த மாட்டாங்களா? என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா? இப்படி யாரோ சொல்கிறதையே கேட்டு 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 நம்முடைய சுய முயற்சியை மறந்து அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து, நீ 1000 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரே 1 நிமிஷம் இருந்தாலும் விவேகானந்தர் சசிமலா மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயேன், இந்த உலகமே உன் காலில் வந்து விழுந்துடும். வாழுமா? வாழணும். மனித பிறவி கிடைத்தற்கு அறியது, அறியது தான். அதுவும் நல்லோர்களுடைய சேர்க்கை, நல்லோர்களுடைய சேர்க்கை, ஹோலி கம்பெனி நம்மளுக்கு கிடைச்சா அதோட மிக சிறந்தது. சிறந்தது தான் இருக்கிறதுலேயே உயர்ந்த ஞானம் என்ற அந்த இறை ஞானத்தை பெற விழைவது என்பது அதோட பெரியதுதான், பெரிசுதான், எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம செய்கிறோமா? முயற்சி செய்கிறோமா? பயிற்சி செய்கிறோமா? சசிமராஜனுடைய பிறந்தநாள் விழாவில் நாம் இதெல்லாம் பேசிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் முயற்சி. மாணவர்களே, நீங்கள் கல்லூரியில் படித்த பிறகு மேலே ஹையர் எஜுகேஷன் போவோம், வேறு ஒரு இடத்துல நீங்கள் போய் படிக்கணும், வேறு இடத்துல நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும்,
உங்களுடைய ஹைக்யூ வெளிப்படுத்தணும், உங்களுடைய இன்டெலிஜென்ட் வெளிப்படுத்தணும், உங்களுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்தணும், உங்களுடைய பேஷனை வெளிப்படுத்தணும், எல்லாமே நீங்கள் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி உங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த வளர்ச்சிக்கு போயிட்டே இருக்கணும். பயப்படக்கூடாது. ஏதோ கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா உடனே என் வாழ்க்கையே ஃபெயிலியர். மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் இன் ஹியூமன் லைஃப், மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் இன் ஹியூமன் லைஃப். இஃப் யூ கமிட் சம் மிஸ்டேக்ஸ், இட் டசன்ட் மீன் தட் யுவர் ஹோல் லைஃப் ஹவ் பிகம் மிஸ்டேக். நீ ஏதோ ஒரு சில தவறுகள் செய்ததுனாலேயே உன்னுடைய வாழ்க்கை மொத்தமும் தவறாகிவிட்டதுன்னு கன்னத்தில் கை வச்சுட்டு கப்பலே கவுந்த மாதிரி உட்காந்து புலம்பின்றது நினச்சிக்கோ. அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறியை நம்ம எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. வரட்டும், பிரச்சனை வரட்டும், என்ன இப்போ பார்க்கலாம். என்னுள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை, என்னுள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த தெய்வீக சக்தியை, என்னுள்ள இருக்கக்கூடிய அடக்க முடியாத ஆர்வத்தை வச்சு நான் முயற்சி செய்கிறப்போ வெற்றி என்பது என் காலில் வந்து வேணும். முயற்சி செய்தால் நீ நினைத்தது கிட்டும், முயற்சி செய்தால் நீ நினைத்தது கிட்டும், பயிற்சி செய்தால் வெற்றி உன் வாசலை தட்டும். பயிற்சி செய்தால் வெற்றி உன் வாசலை தட்டும். தளர்ச்சி வந்தால், தளர்ச்சி வந்தால் தோல்வி உன் காலை கட்டும். வளர்ச்சி வந்தால் உன் புகழ் வானை முட்டும். வளர்ச்சி தான் எங்கு யூத் சும்மா எதையும் செஞ்சிட வேண்டாம்ன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கணும். அப்படியே டல்லாய் நொந்து நூடுல்ஸ் ஆகி சோப்பெலாம் வாங்கி மாதிரி, என்னடா இது, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, சொசைட்டிக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த புக்கு கையில் அக்கில் வச்சுக்கிட்டு யார் அக்கில் வைப்பான், கை புக்கை புஸ்தகத்தை யார் அக்கில் வைப்பான், சுத்தமான சோம்பேறி தான் வைப்பான். அந்த மாதிரி ஸோ மிடுக்கான நடை இல்லையே, ஒரு வீரம் இல்லையே, ஒரு தீரம் இல்லையே, ஒரு எதையும் சாதிப்பாண்டாம்ன்ற மாதிரி பார்க்குறப்பே கண்களில் ஒளி இல்லை, மனதிலே உறுதி இல்லை, உடம்பிலே வலிவு இல்லை, வாழ்க்கையில் லட்சியம் இல்லை. இது மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி நீ யோசனை பண்ணி பாரு, ஸ்கெலிட்டனே மேல் அப்படி இப்படி ஆட்டினா ஆடும். அதுதான் வாழ்க்கைய யோசனை பண்ணும். மாணவர்களே, நீங்கள்லாம் வந்து இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஆற்றல் உங்களில் இருக்குதுன்ற நீங்கள் மறந்ததுனால தான் யாருக்கோ யாரோ சொல்கிறத கேட்கணும். அதான் நீங்கள் மோட்டிவேட்டை கேட்கணும். நான் யாரையும் மோட்டிவேட் பண்ண மாட்டேன், நான் ஆக்டிவேட் பண்ணுவேன். ஆமாம், நான் யாரும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேன், இன்ஸ்பயர் பண்ணுவேன். எனக்கு கிடைக்க வாய்ப்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு, அந்த வாய்ப்பை என்னோட நான் இன்னும் உயர்த்திக்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணுவேன். அந்த முயற்சியில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கூடாது, விட்டே கொடுக்கூடாது. ஏன்னா வாய்ப்பு வர்றதே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பாக்கியம். எப்போ வரும்னு தெரியாது. நான் வாய்ப்பு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருமா, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு நான் வருமா, எப்போ வரும்னு தெரியாது. எல்லா தயாரும் இருக்கணும், நீ தயாராக இருக்கணும். நேற்று அப்படி நடந்துடுச்சு, அவனுக்கு அப்படி நடந்துடுச்சு, இவனுக்கு அப்படி நடந்துச்சு, அவன் வாழ்க்கை அவன் பார்த்துன்னு பாரு. நீ உன் வாழ்க்கையை பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் பாரு. உனக்கு முன்னால் உனக்கு இருக்கு, நீங்கள்லாம் அதை யோசனை பண்ணுறது கிடையாது. நேற்று அப்படி ஆயிடுத்து, போன மாதம் அப்படி ஆயிடுத்து, நாளைக்கு என்ன ஆகுமோ. இறந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் வெறும் துக்கம்தான் வரும். இறந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் வெறும் துக்கம்தான் வரும். எதிர்காலத்தையே நினைத்து கொண்டிருந்தால் பயம்தான் வரும். இறந்த காலத்தை நினைத்தால் துக்கம் வரும், எதிர்காலத்தை நினைத்து கொண்டிருந்தால் பயம் வரும். நிகழ்காலத்தில் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொண்டால் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், புத்துணர்ச்சி, வீரம், தீரம், துணிச்சல், எதையும் சாதிக்கக்கூடிய எல்லா வெற்றிகளும் உன் காலில் வந்து விழும். நீ ப்ரெசண்ட்டில் இருக்கணும். ப்ரெசன்ட் இஸ் ப்ளசன்ட், ப்ரெசன்ட் இஸ் ப்ளஷர், ப்ரெசன்ட் இஸ் ப்ரீசியஸ், ப்ரெசன்ட் இஸ் பவர்ஃபுல், ப்ரெசன்ட் இஸ் ஆல் இன் ஆல். ஸோ இஃப் யூ யூஸ் தி ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ப்ராப்பர்லி, யுவர் ஃபியூச்சர் வில் பி தி வெரி பிரைட். நேற்று என்பது உடைந்த பானை, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, நாளை என்பது மதில் மேல் பூனை. அந்த பூனை எந்த பக்கம் தாவும் தெரியாது, கேள்விக்குறி. எனவே நேற்று என்பது போது ஆயு முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு எதுக்கு பெரிய மேலே தாளம், அது முடிஞ்சு போச்சு இல்லை.
ஸோ நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை. இதை புரிந்து கொண்டால் எளிதில் தொடலாம் வானை, எளிதில் தொடலாம் வானை. புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கணும், ஆற்றலை வளர்த்துக்கணும். ஆற்றலை பெருக்கு அனைத்தும் உனக்கு, அன்பை பெருக்கு அகிலமே உனக்கு. ஆற்றல் இருக்கு, வெளிப்படுத்து. அது ஏன் நினச்சிட்டு கூடாது. சசிமராஜ் பற்றி பேசக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நம்ம சில தினசரி வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளு வாங்கிறது மாத்திரம் இல்லை, செயல்முறைக்கு கொண்டு வரணும். சுவாமி விவேகானந்தர் சசிமராஜ் சொன்னார், நீ இப்போவே இந்த சென்னைக்கு போ, அங்கே போய் ராமகிருஷ்ணனுடைய கொள்கைகளை பரப்பு. நீ எங்கேயுமே போகலை, ராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பிறகு இந்த சந்நியாச சீடர்களெல்லாம் அவங்கவுங்க தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த தவத்திலே மூழ்கினாங்க. ஆனால் இந்த ராமகிருஷ்ணானந்தர் மட்டும் குருதேவருடைய பூஜையாகட்டும் அவருடைய சேவையாகட்டும் அவருக்காகவே எல்லா விதமான சூழ்நிலையிலையும் அவருடைய சிந்தனையிலேயே உருவாக்கி அவருக்காகவே தினமும் முழுமையாக தன் ஈடுபடுத்திய அர்ப்பணிப்பு, இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு ராமகிருஷ்ணருக்கு தேவை பூஜைகள் சேவைகள் எல்லாம் செய்து மட்டும் இல்லாமல் இந்த சகோதர சீடர்கள்லாம் தவத்தில் மூழ்கிருக்கப்போ அவங்க சாப்பாடு துணி மணி எதுவுமே இல்லை. ஏன்னா பாடடைந்த மண்டபத்தில் அவங்க வந்து அந்த தவத்தை ஏற்றுறாங்க. நிறைய பேர் தவத்தில் மூழ்கியிருக்காங்க, எதை பற்றியும் கவலைப்படல, சோறு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, இதெல்லாம் விடு, தவத்தை பண்ணும், நம்மளுக்கு தவம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தவத்தில் மூழ்கிறாங்க. இவங்கெல்லாம் நாள் பகலாக தவத்தில் மூழ்கிறாங்க, நாட்கணக்கில் எதை பற்றியுமே கவலை. அப்படி மூழ்கிருக்கிறப்போ இந்த சசி மகாராஜ் தான் இவங்களுடைய தவ வாழ்க்கையை தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கும் அவ்வப்பொழுது இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு உணவு அதுக்கு வகை செய்கிறதுக்கும் பிக்ஷைக்கு போகிறார். இவங்கெல்லாம் தவம் பண்ணிகிட்ருப்பாங்க, இவர் பூஜையெல்லாம் பண்ணுவார், பூஜை புனஸ்காரெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் சேவையும் செஞ்சுட்டு வெளியில் பிக்ஷைக்கு போவார். அப்போல்லாம் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து கிடைக்கக்கூடிய சாப்பாட்டில் ராமகிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டை இவங்களுக்கெல்லாம் எழுப்பி எல்லோரும் எழுப்பார். அவங்க தவத்தில் முழுகியிருக்காங்க, அவங்களாம் தொட்டு இப்போ எழுந்திருப்பா, இதோ கொஞ்சம் சாப்பிடு, ஏதோ சாப்பாடு வந்திருக்கு, இதோ கொஞ்சம் சாப்பிடுன்னு இவங்களெல்லாம் விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து அவர் கொண்டு வந்த அந்த பிக்ஷை சாப்பாடு சாப்பாடு வச்சு அவங்களுக்கு வலுவூட்டி மறுபடியும் அவங்க தவத்தில் பழகிறப்போ மறுபடியும் ராமகிருஷ்ணனுடைய சேவையிலேருந்து இப்படி எத்தனை வருஷம் தெரியுமா, 14 வருஷம் பண்ணுறார். தனக்காக இல்லை, தனக்காக மட்டும் இல்லை, தன்னுடைய பூஜை புனஸ்காரங்களுக்கும் பார்த்துக்கிறாரு, சகோதர சீடர்களையும் பார்த்துக்கிறாரு. பல வருடங்கள் இப்படி போகிறார், எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, எனக்கு ராமகிருஷ்ணர் பூஜை, ராமகிருஷ்ண சேவை, ராமகிருஷ்ணரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவராகவே மாறக்கூடிய நிலைக்கு அவர் தன்னை தயார்படுத்துறது மட்டும் இல்லை, கடினமான தவம் பண்ணது மட்டும் இல்லை, இவர்களுக்கும் சேவை செஞ்சு அவங்களையும் அவர் காப்பாற்றுறாரு. விவேகானந்தர் சொல்கிறார், ராமகிருஷ்ணானந்தர் என்பவர் ஒருவர் இல்லை என்றால் அவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ராமகிருஷ்ண மடமும் இருந்திருக்காது, ராமகிருஷ்ண மிஷனும் வந்திருக்காது. நம்ம எல்லாம் சொல்லணும்ல, சுவாமி விவேகானந்தர் இல்லைன்னா இந்து மதமே இருந்திருக்காது, இந்தியாவே பாழ்பட்டு போயிருக்கோம் அப்படி சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் விவேகானந்தரே சொல்கிறார், ராமகிருஷ்ணானந்தர் செய்த தவம், ராமகிருஷ்ணா செய்த சாக்ரிஃபைஸ், ராமகிருஷ்ணா செய்த ஒரு கடினமான பயிற்சி, இதை செய்யாமல் இருந்திருந்தா எங்களை பார்த்துருக்கிறதுக்கும் இல்லை ராமகிருஷ்ணனுடைய சேவையை செய்கிறதுக்கும் அந்த கொள்கையில் பரப்புறதுக்குமே மிஷன் இல்லாமல் போயிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேட்டடான ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த நிலைக்கு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இந்த ராமகிருஷ்ண ஆனந்தருக்கு நம்ம எப்படியெல்லாம் செஞ்சால் அவர் திருப்திப்படுவார்னா, இது இதுக்கு முன்னால் சொன்னேன், இருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வா. அவர் எடுத்தார், சுவாமி சொன்னார் போ சென்னைக்கு போ, ஒரே ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசலை, ஐயோ என்னால் முடியாது, அது புதிய இடம், அது சாப்பாடு சரிக்காது, கிளைமேட் சரிக்காது, பாஷை தெரியாது, எதுவுமே சொல்லலை. என்னுடைய விவேகானந்தர் சொல்லிட்டார், அவர் சொன்னார், ராமகிருஷ்ணரே சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தையை எடுத்த உடனே ஆரம்பிச்சிட்டார். இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார், இங்கே வந்து எத்தனை வருடங்கள், முதல்ல ஐஸ் ஹவுஸில் ஆரம்பித்தது 1800
97 அவர் வந்து ஐஸ் ஹவுஸில் தான் ஒரு சின்ன ரூமில் ராமகிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சு அங்கே தன்னுடைய சேவை ஆரம்பிக்கிறார். சசி மகாராஜை பற்றி சுவாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ போய் ராமகிருஷ்ணனுடைய கொள்கையில் அங்கே பரப்பு, ஏன்னா நான் அங்கே சொல்லிட்டு வந்திருக்கேன். விவேகானந்தர் வந்து 9 நாள் நம்ம ராமகிருஷ்ணா நம்ம இல்லத்தை தங்குறார். இப்போ கூட நம்ம நவராத்திரி என்ற விதத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எப்போது 18 அவர் வந்து வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அப்போ சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மடம் இங்கே ஆரம்பிங்க, ராமகிருஷ்ணனுடைய கொள்கைகள்லாம் பரப்புறதுக்கு ஒரு மடம் தேவைப்படுறது, அந்த மடம் தேவைப்படுறதுன்றப்போ அது ஒரு மடம் ஆரம்பித்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் கேட்குறப்போ, சரி கண்டிப்பாக இங்கே ஒரு மடத்தை ஆரம்பிக்கலாம், அதுக்கு நான் ஒருத்தர் அனுப்புகிறேன், அவர் உங்கள் வைதிகளை விட சிறந்த ஆசார அனுஷ்டானங்களை கடைப்பிடிப்பவர், சாஸ்திரத்தில் வல்லுநர், பூஜை புனஸ்காரங்களில் அவர் ஈடுபாட்டோடு செய்யும் அந்த முறை யாருக்கும் வராது, அவர் அப்படிப்பட்டவர், முழுமையான எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அனுப்புகிறேன், ஆசாரங்களுக்கெல்லாம் ஆசாரத்தை கடைப்பிடிக்கவர், தன்னுடைய சேவையில் முழுமையாக அர்ப்பணிச்சிக்கக்கூடிய ஒரு சுவாமியை அனுப்புகிறேன். அப்போ அந்த வாக்கு கொடுத்ததுனால்தான் ராமகிருஷ்ணானந்தரை அவர் அங்கேருந்து அனுப்புகிறார். அவர் ராமகிருஷ்ணானந்தர் இங்கே வர்றாரு, ஐஸ் ஹவுஸில் வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சிறிது வருஷங்களுக்கு அப்புறமா மயிலப்பூர் மடத்தில் அந்த மடம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னால் பல விதமான பிரச்சனைகள், இடையூறுகள், இடைஞ்சல்கள், குறுக்கீடுகள் எல்லாத்தையும் அவர் ஒரு ராமகிருஷ்ணர் என்ற அந்த ஒரே ஒரு உயர்ந்த சத்தியத்துக்காக, பரம்பொருளுக்காக அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து எவ்வளவோ கஷ்டங்கள், பாஷை தெரியாது நம்மளுக்கு, ஒரு பாஷை தெரியலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு பாஷை எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும், எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டா தப்பா, அதனால் உங்களுக்கு நஷ்டமாக, தமிழ்லேயே கற்றுட்டா போகிறோமே, குண்டு சீட்டில் குதிரை ஓட்ட முடியுமா, நீ முன்னேற விட்டுருவாங்களே, அதான் அந்த தேள் கதை மாதிரி தான் தெரியல, டப்பாவில் தேள்லாம் போட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறப்போ ஒரே ஒரு டப்பாவில் மாத்திரம் திறந்து வச்சுருக்காங்க, அந்த கப்பலில் இருக்கிறது பார்க்குறோம், ஐயோ இதெல்லாம் அங்கே ஏதோ எல்லா டப்பாவும் மூடிருக்கு, ஆனால் ஒரு டப்பாவில் இருக்கிற தேள் மாத்திரம் மூடலை, மூடிடுங்க, இல்லாது பிரச்சனைனா அவசரம் இல்லை, கவலைப்படாதீங்க, உள்ள தேள் மேலே ஏறி வரப்போ அதை இழுக்கிறதுக்கு இன்னொரு தேள் கீழே இருக்குது, அதனால் இந்த தேள் எப்பயும் வெளியில் வராது, வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணாலும் இழுக்கிறதுக்கு இன்னொரு தேள் இருக்குது, இழுத்து தடைப்பட்டுடும், அந்த மாதிரி தான் நம்ம, ஒருத்தன் முன்னேறக்கூடாது, ஒருத்தன் வளர்ச்சி அடையக்கூடாது, ஒருத்தன் பெரியான ஆகக்கூடாது, உடனே ஒரு பொறாமல், உடனே அவனை வீழ்த்தணும், உடனே அவனை தாக்கணும், ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கவங்களாம் வந்து இந்த பூமிக்கு பாரம், சோத்துக்கு தண்டம், கரெக்ட் தானே? நம்ம ராமகிருஷ்ண விவேகானந்தர் கொள்கைகளை படிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துன்னு சும்மா இருக்கலாமா, ஒரு கூச்சமாக இல்லை, ஒரு வெக்கமாக இல்லை நம்மளுக்கு, என்னடா அதுச்சா, நம்ம படித்தது வேறு, சிந்தித்தது வேறு, பார்த்தது வேறு, ஒரே ஒரு கொள்கையை, உயர்ந்த கொள்கையை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வந்தால் இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இப்படிலாம் கூட இருப்பாங்களான்ற மாதிரி. ஸோ அதனால் இளைஞ நிலை யாருக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க, பயம்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, நிச்சயமாக சொல்லணும், there is no such thing called fear, absence of boldness is fear, தைரியம் இல்லாத இடத்துல தான் அங்கே பயமாக நம்மளுக்கு தோன்றுறது, பயம் எதுக்கு, பயம் பயப்படாத, துணிவை துணையாக்கு, துணிவை துணையாக்கு, துன்பமே துன்பப்படும், துணிவை துணையாக்கு, துன்பமே துன்பப்படும், முயற்சி மூச்சாக்கு, கவலையே கவலைப்படும், துணிவை துணையாக்கு, துன்பமே துன்பப்படும், முயற்சி மூச்சாக்கு, கவலையே கவலைப்படும், பயிற்சி பழக்கமாக்கு, பயிற்சி பழக்கமாக்கு, பாதைகள் புலப்படும், பயிற்சி பழக்கமாக்கு, பாதைகள் புலப்படும், உணர்ச்சியை உயர் உணர்வாக்கு, கன்வெர்ட் ஆல் யுவர் எமோஷன்ஸ் இன்டு தி ஃபீலிங்ஸ், உணர்ச்சியை உயர் உணர்வாக்கு, உலகமே உன் காலில் விழும், உலகமே உன் காலையில் விழுந்துடும், எப்போ எமோஷன்ஸ் எல்லாம் நீ ஃபீலிங்காக கன்வெர்ட் பண்ணேன்னா, எவ்வளோ எமோஷன்ஸ் வருது, எத்தனையோ எமோஷன்ஸ் வருது, நம்ம அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னா வந்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம், அங்கே தான் ஒரு பெரிய தவறு, ஒரு கோப உணர்ச்சிகள் வந்துட்டே இருக்குது, கோப உணர்ச்சி, ஆசை உணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி, ஆத்திர உணர்ச்சி, காம உணர்ச்சி, பரிசுமத்தில் இப்படி பல விதமான உணர்ச்சிகள் தினசரி நம்ம நம்மளால் வெளிப்படுத்திகிட்டே இருக்கோம், ஆனால் வெளிப்படுத்த தான் தெரிய தவிர அதை திசை திருப்ப தெரியலையே, அந்த உணர்ச்சிகளை உயர் உணர்வாக்கு, இந்த உணர்ச்சிகள்லாம் மனதுக்கு சம்பந்தப்பட்டது, மனம் ஒரு ஜடம், மனம் ஒரு ஜடம்,
இந்த உணர்ச்சிகள்லாம் மனதுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால நம்ம தவறான வழியில் தான் அது கொண்டு போகும். ஒரு கோபம் வருது, உடனே அந்த கோபத்தை என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்திடுறோம். நம்ம யோசனை பண்ணுறது கிடையாது, ஏன் இப்படி கோபம் வந்து, எதுக்கு இந்த கோவ விதமான சூழ்நிலை வந்து, எனக்கு இந்த கோவப்படுறதுனால எனக்கு என்ன நன்மை, அவங்களுக்கு என்ன நன்மை, சொசைட்டிக்கு என்ன நன்மை, யோசனை பண்ணுறதில்ல. உடனே கோவத்தை வெளிப்படுத்துகிறோம். வெளிப்படுத்துகிற பின்னா அது நல்லாயிருக்கு, எப்படி நம்ம நல்லாயிருக்கும், புண்ணு வந்தால் சொரிஞ்சு எப்படி இருக்கும், அது நல்லாயிருக்கும், சிதமாக இருக்கும். அது முடிச்ச பிறகு தான் தெரியும் அப்புறம் அவஸ்தை. அந்த மாதிரி தான் இந்த கோவம் கூட, எதுவுமே நம்மளுக்கு சொல்லலை. பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க, அவதாரப்பட்டு சொல்லியிருக்காங்க, கோவத்தை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, கோவன்ற அந்த ஒரு உணர்ச்சி மாத்திரம் பார்த்துக்கோ, ஏன்னா ரொம்ப டேஞ்சர், ரொம்ப 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 ஆபத்தானது. அதனால்தான் கடவுளே கூட கோவத்தை மாத்திரம் நம்மளுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கார். ஏதாவது நம்மளுக்கு சொல்லிட்டு வருதா, சாவு சொல்லிட்டு வருமா, ஆக்சிடென்ட் சொல்லிட்டு வருமா, ஆனால் கோபம் வரப்போ சொல்லுவேன், பாரு பயங்கர கோபம் வருது எனக்கு, நான் மிருகமாயிடுவேன், போயிடுங்கிறது சொல்கிறமா இல்லையா, இது தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கமே இல்லையா. ஏன் சொல்லிட்டே வருது, பார்த்துக்கோ என்னை ஹேண்டில் பண்ணு, கொஞ்சம் தகுதிட்ட நான் உன்னை ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இந்த கோபம் அதை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியே நம்மளுக்கு பழக்கம், கோபம் ஆசை எல்லாத்தையும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம். வெளிப்படுத்த வெளிப்படுத்த நம்மளுக்கு பலகீனமாகும். ஒரு கோபம் வெளிப்படுத்தினா அந்த நேரத்துக்கு திட்டிடுவேன், அடிச்சிடுவேன், எதாவது பண்ணுவேன், ஆனால் பிபி வந்துடும், லோ பிபி, ஐபிபி, சுகரு, நர்வஸ் ப்ராப்ளம், மறதி எல்லாத்தையும் அதுவும் கூட்டிகிட்டு போயிடும். அது எல்லாத்தையும் நம்மளை போட்டு போயிடும். அப்போ நம்ம ஒரு தடவை கோவப்பட்டதுக்காக வந்த வினைகள் விளைவுகள், இந்த மாதிரி தினந்தினம் கோவப்பட்டால் கோபம் வருது, ஆசை வருது, பேராசை வருது, படி சுமத்தரக்கூடிய சிந்தனை வருது, இதெல்லாம் உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகள் தினசரி வாழ்க்கையில் நம்ம சந்தித்தாலும் திசை திருப்பறதுக்கு பழகணும். அந்த திசை திருப்பணும்னா பெரியவர்களுடைய வாக்கியங்களை படிக்கணும், சிந்திக்கணும், தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், அன்பாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை அன்பாக வெளிப்படுத்தணும், மௌனமாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் மௌனமாக வெளிப்படுத்தணும். ஸோ இப்படி எல்லா விதமான உணர்ச்சிகளையும் உணர்வுகளாக மாற்றக்கூடியவங்களுக்கு இந்த உலகமே காலில் விழும். இறந்த கால அனாவசியங்களை விளக்கு, எத்தனையோ இன தெரிய விஷயம் நடந்திருக்கு, அது போச்சு, அதெல்லாம் அனாவசியமாக அதே நினைக்கூடாது. இறந்த கால அனாவசியங்களை விளக்கு, நிகழ்கால அவசியங்களை உன் மனதுக்கு நன்கு விளக்கு. இறந்த கால அனாவசியங்களை விளக்கு, நிகழ்கால அவசியங்களை உன் மனதுக்கு நன்கு விளக்கு. உண்மையும் தூய்மையும் தைரியம்தான் உன்னுடைய இலக்கு. உண்மையும் தூய்மையும் தைரியம்தான் உன்னுடைய இலக்கு. இதை வைத்து எதிர்காலத்தை ஒரு கலக்கு, கலக்கு, கலக்கு. எல்லா நேரமும் நம்மளுக்கு வந்து சூதிங்கான வேர்ட்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நீ நல்லவே, நீ வல்லவே, நீ அப்படியேப்பட்ட இப்படிப்பட்டவன், இதெல்லாம் சொல்லி கவுக்குறாங்கன்னு அர்த்தம். நம்பிடாத, நீ அப்படியேப்பட்ட இப்படியேப்பட்ட எனக்கு வேணாம்பா, நான் எப்படியேப்பட்ட நல்லாவே தெரியும், நான் எப்படியாப்பட்ட நல்லாவே தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், என்ன விஷயம் சொல், அப்படி தான் இருக்கணும். விழிப்புணர்வே இல்லையே. சசிமராஜுக்கு இந்த விழிப்புணர்வெலாம் படிச்சிங்கன்னா எப்படி தெரியுமா, இந்த விழிப்புணர்வுன்றதை வந்து முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஆற்றல் சக்தி எல்லாமே அவங்களுடைய தவ வலி மூலமாக அவங்க எடுத்தாங்க. அந்த தவ வலிமைன்றதை வந்து முக்கியமாக நம்பினாங்க, அவங்கள அவங்க நம்புகிறாங்க, அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கையை மேலும் 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 ஃபெய்த்தை கான்ஃபிடென்ட் ஆக்கி கான்ஃபிடென்ட்டை ட்ரஸ்ட் ஆக்குனாங்க. ஸோ நீ ஃபெய்த்தில் ஆரம்பிச்சின்னா தொடர்ச்சியாக பண்ணீன்னா எங்கே போய் விடும், ட்ரஸ்ட். ஸோ ட்ரஸ்ட்டுன்னா இது முடிஞ்சுதா, இப்போ என்ன நினைக்கிறோம் அது முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையை வளர்த்துக்கணும். சசிமராஜ் வந்து இந்த இடத்துல வந்து தென்னகத்தில் வந்து எல்லா ராமகிருஷ்ண மடங்களையும் ஆரம்பித்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து ராமகிருஷ்ணனுடைய கொள்கைகள்லாம் பரப்பி எல்லார் இடத்துலையும் அவரை கொண்டு போய் அவங்களும் ஒரு பக்தர்கள் ஆக்கி அவங்களும் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தை வச்சுக்கணுன்ற மாதிரியான சூழ்நிலை கொண்டு வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு எப்படிலாம் தன்னுடைய தவ வாழ்க்கையில் எல்லா நேரமும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், கொடுமைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு இருந்தாலும் வைராகியத்தாக இருந்த என்னை விவேகானந்தர் இங்கே அமைச்சிருக்கார், நான் அதை செஞ்சே முடிப்பேன், செய்யலது செத்து மடி என்ற ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாக திகழ்பவர் தான் இந்த ராமகிருஷ்ணானந்தர்.
ராமகிருஷ்ணானந்தருடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கணும், நம்ம உள்வாங்குறோம், ஆனால் அதை செயல்முறைக்கு கொண்டு வரது கிடையாது. நீங்கள் எத்தனையோ நல்ல கருத்துக்களை உள்வாங்கியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பண்ணுறோம், ஆனால் அந்த நேரத்துக்கு வெளியில் போயிட்ட உடனே அப்படியே மறந்து போய் வேறு ஏதோ ஒரு பயம் சுற்றிக்குது, ஏதோ ஒரு சந்தேகம் நம்மளை வந்து முழுமையாக கவுத்துடுது. உயர்ந்ததை என்றும் உள்வாங்கு, உயர்ந்ததை என்றும் உள்வாங்கு, உதவாததை கண்டு உடனே பின்வாங்கு. உயர்ந்ததை என்றும் உள்வாங்கு, உதவாததை கண்டு உடனே பின்வாங்கு. எதையும் தாங்குவதாக இருக்கட்டும் உன்னுடைய மனப்பாங்கு, எதையும் தாங்குவதாக இருக்கட்டும் உன்னுடைய மனப்பாங்கு. நீ நினைத்தால் வாழலாம் வாழ்வாங்கு, நீ நினைத்தால் வாழலாம் வாழ்வாங்கு. நினைக்கணும், சாதிப்பேன், செஞ்சு காமிப்பேன், செஞ்சு காமிப்பேன் என்ற அந்த உறுதியில் இருக்கணும். அந்த உறுதியான சூழ்நிலைக்கு எவனாவது தடங்கள் வந்தா அவனை வச்சு செஞ்சிடணும். அன்பு என்பது, அன்பு என்றால் நேசிப்பு, அன்பு என்றால் நேசிப்பு, கல்வி என்றால் வாசிப்பு, குடும்பம் என்றால் யோசிப்பு. ஏதாவது குடும்பத்தில் மாட்டிக்கவே அன்பு என்பது நேசிப்பு, புரியுதா? கல்வி என்பது வாசிப்பு, குடும்பம் என்பது யோசிப்பு, நட்பு என்பது சுவாசிப்பு. நண்பன் இப்ப நடந்தது வச்சு நாளைக்கு நடந்துதான் ஒரு ஈவெண்ட்
வெற்றியா ஒரு ஈவெண்ட், தோல்வியா ஒரு ஈவெண்ட், பிளஸ்ஸா ஒரு ஈவெண்ட், மைனஸா ஒரு ஈவெண்ட், அட்வான்டேஜா ஒரு ஈவெண்ட், டிஸ்அட்வான்டேஜா ஒரு ஈவெண்ட், புகழா ஒரு ஈவெண்ட், இகழா ஒரு ஈவெண்ட், எல்லாம் ஒரு ஈவெண்ட்ன்றப்போ ஈவெண்ட் ஈவெண்டா பார்த்து கடந்து போயிட்டாரு. நேற்று தோத்துட்டேன், இன்னைக்கு ஜெயிப்பேன், நாளைக்கு தோத்துட்டேன், வந்துட்டு போயிட்டு இருக்கோம். சொன்னேன் வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில வந்து சுழற்சி. அந்த சுழற்சி பார்த்து நின்றாரு. யுவர் நாட் ஈவெண்ட், நீங்க ஈவெண்ட் கிடையாது, நீங்க நிகழ்ச்சி கிடையாது, நீங்க சூழ்நிலை கிடையாது, நீங்க தோல்வி கிடையாது, நீங்க வெற்றியும் கிடையாது, நீங்க வரதும் கிடையாது, நீங்க போவதும் கிடையாது, நீங்க பிறக்கிறதும் கிடையாது, நீங்க இறக்கணும் கிடையாது, நீங்க வாழ்றதும் கிடையாது, நீங்க சாகிறது கிடையாது. அப்ப நான் யாரு? இவற்றெல்லாம் தாண்டிய ஒரு இறைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியான், இதுதான் உங்களுடைய நிலைமை. பயப்படாத, தோல்வி வெற்றாருதான் என்ன பண்ணி எவ்வளவு அப்படின்னு அழுது இருப்பியா, போது போது தப்பு பண்ணா சரி ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் டே ரெக்டிஃபை பண்ணிப்போம். ஜஸ்டிஃபை பண்ணாத, நெக்ஸ்டே ரெக்டிஃபை பண்ணு. ஏன்னா உங்கள்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்கே, உங்கள்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மகத்தான சக்தி இருக்கே, அது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தா அது கொஞ்சம் சொல்லு. நீங்க மறந்துறீங்க, ஆசியாவது லோக்கல்ல போய் கப்பாசம் என்ன பிரது, இந்த கப்பு அந்த கப்பு இத்தனை கப்பு, இப்போ 115 வெள்ளி கப்பு, 150 தங்க கப்பு, இந்த லோக்கல் கார்ட்ஸ் யாருக்கு வேணும்? ஒலிம்பிக் பேஸ் கப்போம், ஒலிம்பிக் பாடி முடியுமா? போய் அங்க போயிட்டு நீ புலி வாழ போட்டாலே போறோம், சிங்கத்துடைய வாழ போட்டாலே போறோம், நீ தான் உயிரன். எலி பிடிச்சிட்டு வந்து அப்படின்னு தேவை, சிங்கத்தை போய் பார்த்து என்னால சொல்லு டச் பண்ணி பார்க்கலாம், நீ தான் வீரன். அந்த வீரன் தான் வேணும்னு கேட்கிறாரு. இந்த பூமிக்காய் வீரர்களை வேண்டி நிற்கிறாள், பூமித்தாய் கோழைகளை வேண்டி நிற்பதல்ல, வீரனுடைய வீரர்கள் என்று ஆயிரக்கணக்கான வீரர்கள் வருவார்கள். கோழையை பார்த்தத அவன் பயந்து ஓடுவான். ஏன் கோழ நீ ஏழையா இருக்கலாம், அந்த கோழையா வந்து தேவையில்லை. ஒரு மாணவனோ ஒரு இளைஞனோ நடந்து போறாங்க, எடுத்து பையன் இவன் தேடா ஏதோ ஒண்ணு சாதிக்கக்கூடியதா இருக்கான், ஆதரவு ஒண்ணு தப்பாம கிரிக்கெட் கட்டி விக்கெட் கீப்பராகவும் இருக்கலாம், வளர்க்காத வாழ்க்கை அமைந்துவிடும். உலகிலேயே உயரமானது எது என்று கேட்டால் சொல்லுங்க, எது உயரமானது சொல்லு, உயரமானது எவரெஸ்ட். அந்த உயரத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்றால் எவரெஸ்ட், உலகிலே உயரமானது எவரெஸ்ட், அந்த உயரத்துக்கு நீ செல்ல வேண்டும் என்றால் எவரெஸ்ட். If you always think about rest, your life will become rust. Then the society will throw you in the dust. உள்ள எல்லா சுத்தியிருக்கிறது சசிமனாவுடைய அர்ப்பணிப்பும் எல்லாம் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடையே உள்ளது என்பதை நீ மறந்துட்ட. அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடையே வைத்துக் கொண்டு முற்றுப்புள்ளி போல் முடங்கிவிட்டாயே. அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடையே வைத்துக் கொண்டு முற்றுப்புள்ளி போல் முடங்கிவிட்டாயே. எனவே முற்றுப்புள்ளியை முயற்சி புள்ளியாக்கு, நீ ஒரு முக்கிய புள்ளியாவாய். சூழ்நிலையை கடந்து விடுபவன் சாதனை மனிதன்.
கடந்து செல்பவர் சாதாரண மனிதன், பாதையிலே தடம் பார்த்து நடப்பவர் சாதாரண மனிதன், பாதையிலே தடம் பார்த்து நடப்பவர் சாதாரண மனிதன், வாழ்க்கையிலே தடம் பதித்து செல்பவன் சாதனை மனிதன். வாழ்க்கையில தடம் பதிக்கணும். என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் உதவக்கூடியதா இருக்கணும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும், எல்லாருக்கும் மனநீச்சி தந்ததா இருக்கணும், எல்லாருக்கும் முன்னேற்றப்படுகிறதா இருக்கணும், எல்லாருக்கும் வளர்ச்சியை கொண்டு போறதா இருக்கணும், எல்லாருக்கும் தெய்வபக்தியும் தேசபக்தியும் அர்ப்பணிப்பு உணர்வும் கொடுக்கறதா இருக்கணும். தியாக வாழ்க்கை ஞாபகப்படுத்தணும். ஈடுபாட்டோட எல்லாத்துக்கும் தயாரக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு வெளியாளர்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி வாழ்க்கை வாழணும். தைரியமா இருக்கியா, வீரமா இருக்கியா, துணிச்சலா இருக்கியா, கம்பீரமா இருக்கியா, விழிப்புணர்வோட இருக்கியா, ஈடுபாட்டோட இருக்கியா, சத்தியா இருக்கியா, உண்மையா இருக்கியா, தூய்மையா இருக்கியா, புனிதமா இருக்கியா, தெய்வமா இருக்கியா, எல்லாருக்கும் வாழ்க்கை தயாரா இருக்கியா? நீ தான்டா வீரன், நீ தான் எல்லாருக்கும் விவேகமாக போட்டப்படுவாய். ஞாபகம் இதெல்லாம் உள்ள இருக்கு, வெளிப்படுத்து. வெளிப்படுத்துறதுக்குதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில சாதிக்கணும், முன்னேறணும், எல்லாருக்காக வாழணும். ஒரு மெழுகுவர்த்தி தன்னுடைய நண்பன் தீக்குச்சியை பார்த்து கதறி அழுது சொன்னது, என்னுடைய நண்பன் தீக்குச்சி என்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக, என்னுடைய நண்பன் தீக்குச்சி என்னுடைய வாழ்க்கையில் வெளியேற்றுவதற்காக தன்னையே எரித்து, தன்னையே எரித்து உயிர் தியாகம் செய்து கொண்டானே. இப்படிப்பட்ட ஒரு என்னுடைய உயிர் நண்பன் என்னுடைய வாழ்க்கையில் வெளியேற்றுவதற்காக என்னுடைய நண்பன் தீக்குச்சி தன்னையே எரித்து தியாகம் செய்து கொண்டானே. இப்படிப்பட்ட தியாகத்தை, எப்படிப்பட்ட தியாகம் இது! ஆனா நான் அவனுக்கு கைமா செய்வேன் அப்படியே அந்த தீக்குச்சியுடைய தியாகத்தை எண்ணி எண்ணி அழுது அழுது உருகி உருகி கருகி கருகி இந்த மெழுகுவர்த்தியும் தன் தீக்குச்சிக்காக தியாகம் செய்து கொண்டது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. மற்றவனுக்காக வாழ்ந்தவர் அவன் தான் வாழ்ந்தவர். மற்றவனுடைய முன்னேற்றம், மற்றவனுடைய சந்தோஷம், மற்றவனுடைய எல்லா விதமான வளர்ச்சி, நாலு விதமான மனுஷன் இருக்காங்க. பொட்ட நான் எதாவது நீ எப்படின்னா போ, அவளுக்கு வேண்டாம் தெரியாது. இது ஒரு ரகம். இன்னொன்னு, நான் நல்லா நீ நல்லா இருக்கணும், இது ஒரு ரகம். மூணாவது, நான் நல்லா இல்ல உன்னை நல்லா விட்டுருவனா, இது ஒரு ரகம். இன்னொன்னு இருக்கு, நான் நல்லா தான் போறேன்ப்பா, நீ நல்லா இருப்பா, நான் நல்லா இருக்கோட, நீ நல்லா இரு, உனக்காக நான் என்ன முடிவு செய்யறேன், எப்படி நான் சரி, நீ நல்லா இருக்க, நீ நல்லா இருக்க, நீ நல்லா இருக்க. இந்த வாழ்க்கை தான் வேகந்தது எல்லாருக்கும் இருந்தது. மற்றவர்களுக்காக வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டேன் வாழ்க்கை. எனவே நான் கடைசியா அவர் சொல்லி முடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் சசிகலாவை சார்பா மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உணர்ச்சியற்ற பொருளுக்கு பெயர் ஜடம், உணர்ச்சியற்ற பொருளுக்கு பெயர் ஜடம். அனைவருக்கும் எப்போதும் தேவைப்படுது மனோ திடம். உணர்ச்சியற்ற பொருளுக்கு பெயர் ஜடம், அனைவருக்கும் எப்போதுமே தேவைப்படுவது மனோ திடம். வாழ்க்கையில் நீ மறுக்க வேண்டும் தடம், வாழ்க்கையிலே நீ மறுக்க வேண்டும் தடம், வரலாற்றிலே பிடிக்க வேண்டும் இடம், வாழ்க்கையிலே பதிக்க வேண்டும் தடம், வரலாற்றிலே நீ பிடிக்க வேண்டும் இடம். நம் அனைவரையும் எப்போதுமே காப்பது ராமகிருஷ்ண மடம். இந்த வாக்களித்தவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சசிவராஜ் தெய்வ திருமூவர் மற்றும் செக்ரட்டரி சுவாமிஜி மற்ற பிரிவுகள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு அமர்கிறது.